ஸோ குட் மார்னிங் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட டே ஃபைவ். நம்ம ட்ரிவாண்டத்துலேருந்து வர்க்கலா கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ பைக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணியாச்சு பைக்கை. ஸோ பேக் வந்து நான் அங்கே ட்ரிவாண்டத்துக்கு வரும்போது மழை பெஞ்சில, ஸோ அதனால் இந்த இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் கவர் பண்ணிட்டேன். அது பேக்கோட அட்டாச்சாக வர்றது, ஸோ தனியாக எடுக்க முடியாது. அதனால் பேக்குள்ளேயே இருந்தனால இன்னும் கொஞ்சம் அந்த விட்னஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் மேலே கவர் பண்ணிட்டேன். இப்போ போகிற வெயிலில் அது அப்படியே காஞ்சிரும். ஸோ பைக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி டேங்க் ஃபுல் பண்ண தான் இன்னும் பெட்ரோல் இருக்குது. இப்போ வர்க்கலா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1 hour அப்ராக்சிமேட் ஆகும். டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 hour அந்த டைமுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு நல்ல ரூமாக எடுத்து, அதாவது நம்மளுக்கு அந்த பீச் வியூ தெரிகிற மாதிரியான ஒரு ரூம் எடுக்கணும். ஸோ பார்ப்போம் என்னென்ன ரூம் நம்மளுக்கு செட் ஆகுதுன்ட்டு. அப்படியே போகிற வழியில் நான் கன்டினியூ பண்ணுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பொன்முடி போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். கடைசியில் நெய்யார் டேமுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா பொன்முடி அலோடு இல்லைன்ட்டாங்க. இ பாஸ் இருந்தாலுமே அலோடு இல்லையாம். பொன்முடி ஹில் ஸ்டேஷன் மட்டும் இந்த டூரிசம் இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்ட் டைமும் பொன்முடியை மிஸ் பண்ணிட்டேன், இந்த டைமும் இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்து பொன்முடியை மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் பொன்முடி ஹில் ஸ்டேஷனுக்காகவே ஒரு ட்ரிப் வருவேன். ட்ரிவாண்ட்ரம் வரும்போது கண்டிப்பாக பொன்முடி போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் அந்த கூகுள் இமேஜஸ்னால் பார்த்து ஓகே பொன்முடி ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணேன். பொன்முடி க்ளோஸ்டுன்னு சொன்னதும் ஓகே ஒரு அளவுக்கு ஒரு அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெய்யார் டேம்லேயே என்ஜாய் பண்ணுற மாதிரியான நிறைய சீன்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு கவலையை அது மறைச்சிருச்சு. ஸோ நம்ம அப்படியே வர்க்கலாவை நோக்கி போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே பீச் தான், இந்த ரோடு ஃபுல்லாக. ஸோ ஒரே ரோட்டே நான் காட்ட வேணான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்படியே கட் பண்ணிட்டு வர்க்கலாவில் கன்டினியூ பண்ணேன். நம்ம வர்க்கலா கிளிஃப் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு வர்க்கலான்னு ஒரு பீச் கட்டிங் வந்துச்சு. அந்த பீச்சு அந்தளவுக்கு அந்த ஏரியா நல்லா இல்லை. ஸோ அடுத்தது கிளிஃப்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு 500 meters அடுத்த லெஃப்ட்டு இங்கே கிளிஃப் ஏரியாவுக்கு வந்துடுவோம். இங்கே தான் இந்த பேராகிளைடிங் எல்லாமே கொண்டு போகிறாங்களாம். ஸோ இந்த ஏரியாவில் தான் பேராகிளைடிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் இது ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாகவே இங்கே ரூம்ஸ் எல்லாமே சீ ஃபேஸ்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம், ஏதாவது ரூம்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது நல்ல ரூமாக கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வர்க்கலா பீச்சுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வர்க்கலா பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் போவோம். அந்த கட்டிங் எடுக்காதீங்க. அந்த கட்டிங் உள்ளே போனீங்கன்னா அந்தளவுக்கு சீ ஃபேஸிங்கில் எந்த ஒரு ரெசார்ட்டுமே இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ஜென்சனை விட்டு செகண்ட் ஜென்சன் கிளிஃப்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் வரும். ஸோ அந்த கட்டிங்குள்ளே வந்தீங்கன்னா இதுவும் பீச்சுக்கு கனெக்ட் ஆகிற ரோடு தான். ஸோ இங்கே உள்ள ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி வியூ கிடைக்கும். ஸோ சி ஃபேஸ்டில் இருக்கும். நாங்கள் எடுத்துக்கிற ரூமுமே சி ஃபேஸ்டு ரூம் தான். ஸோ நான் எங்கே தங்கியிருக்கேன் அண்டு இந்த வியூஸ் எல்லாத்தையுமே நான் இதில் காட்டுறேன், வாங்க. இதெல்லாம் ரூம் எடுத்திருக்கேன், பிளாக் பீச் ரெசார்ட். ஸோ பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 1300 ரெண்டு பேருக்கு. நாங்கள் தனியாக ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்திருக்கோம். இது என்ட்ரன்ஸ். ஸோ இது ரிசப்ஷன். இந்த சைடும் அவங்களோடது தான், பிளாக் பீச் ரெசார்ட்டோடது தான். ஸோ தனியாக எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த சைடு போகணும். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வர்றதா இருந்தால் இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று ஒன்றும் ப்ரைவேட் காட்டேஜ் மாதிரி. ஸோ காருக்கு வந்து அந்தளவுக்கு பார்க்கிங் இருக்காது, ஏன்னா பார்க்கிங் ஏரியா ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. பைக்குக்கு ஓகே, என் பைக்கே இப்போது வெயிலில் தான் இருக்குது. சப்போஸ் மழை பெஞ்சுனா கூட டைரெக்டாக மலையில் நனைஞ்சிரும். காருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆவரேஜ் தான். ஸோ காரில் வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ரிசார்ட் சூஸ் பண்ணலாம். பைக்குக்கு இது ஓகே, மோர் தென் எனஃப்னே சொல்லலாம். ஸோ என் பைக் அங்கே நிற்குது. ஸோ இது வழியாக போனன்னைக்கு அங்கே தங்கியிருக்கிற ரூம் வரும். இங்கே நிறைய காட்டேஜஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் ஃபேமிலியோடு வரதா இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறத்துலேருந்து ப்ரைவேட் காட்டேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பிளேயிங் ஏரியா.
அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். நாங்கள் தங்கியிருக்கிற காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தங்குற மாதிரியான காட்டேஜ். ஸோ நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம், இங்கே பக்கத்துலேயே சீ ஃபேஸிங். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், பட் ரெஸ்டாரண்ட் க்ளோஸில் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த கொரோனாவோட க்ளோஸ் பண்ணதை இன்னும் ஓப்பன் பண்ணல. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து, அதாவது டிசம்பர்லேருந்தே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட் வியூ. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாலே போதும் உங்களுக்கு, பக்கத்துலேயே பீச்சு. நான் உங்களுக்கு பீச்சோட வியூவை காமிக்கிறேன். ஸோ இதான் பீச் வியூ. நீங்கள் ஃபஸ்ட்டு வர்க்கலான்னு ஒரு கட்டிங் வரும், அந்த கட்டிங் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த சைடு வருவீங்க, அந்த சைடு பீச்சுக்கு வருவீங்க. ஸோ நம்ம இப்படி உள்ளியா மேலே உள்ளியா அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். பட் அந்த இடத்துல ரூம் எடுக்க வேணாம், இங்கேனா ரூம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஒட்டியே சீ ஃபேஸிங்லேயே இருக்குது. ஸோ நைட்டு இங்கே எல்லாம் லைட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. லைட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பக்கத்துலேயும் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் தான். அங்கே தங்கியிருந்தாலும் இங்கே வரைக்கும் நடந்து வந்து இங்கே ஃபுட் எடுத்துப்பாங்க. என்ன ரீசன்னா சீ ஃபேஸிங்கில் இருக்கிறனால. ஸோ இங்கே ரிசப்ஷனில் கேட்டபோது ஒரு மலையாள படம் ஷூட்டிங்காக விஜய் சேதுபதி வந்து இங்கே தான் தங்கியிருந்தாப்புலையா. வேறு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு இப்போ தான் வெக்கேட் பண்ணனால ரூமை க்ளீன் பண்ணிட்ருக்காங்க. அது ஒரு ஷூட் ரூம், அது 4000 சம்திங் கிட்ட சொன்னாங்க. ஸோ இங்கே தான் விஜய் சேதுபதி ஸ்டே பண்ணிட்டு இருந்துக்கிறாப்புல. ஸோ நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டில், அதாவது நம்ம இப்போ தங்கிட்டு இருக்கிற ரெசார்ட்டில் விஜய் சேதுபதி ஆல்ரெடி தங்கியிருந்திருக்கிறாப்புல. ஸோ இது வந்து நோட்டடான ஒரு விஷயம். சரி, இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். நான் ரூமை உள்ளேருந்து காட்டுறேன் நாளைக்கு கிளம்பும்போது. ஸோ இப்போது அப்படியே பிளேஸுக்கு போகலான்னு இருக்கோம். இந்த சைடு பீச். ஸோ மேலே நல்ல ஸ்பாட் இருக்குது, நல்ல வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே போகலான்னு இருக்கோம். ஸோ இப்படியே படி ஏறி போனோன்னா மேலே அந்த வியூ இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய ரெசார்ட் இருக்குது பீச் ஒட்டி. ஸோ வர்க்கலா வரதா இருந்துச்சுன்னா அந்த கிளிஃப்னு ஏரியாக்குவாங்க, அங்கே தான் நிறைய ரெசார்ட், நல்ல ரெசார்ட் இருக்குது. ஸோ டோட்டல் வியூவை பாருங்கள் மேலேருந்து. ஸோ ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வர்க்கலா வந்து சூப்பரான ஒரு பிளேஸ். ஏன்னா இங்கே உள்ள வியூ நம்மளை வந்து ப்ளசன்ட் ஆக்கிரும் எப்போவுமே. அங்கே பாருங்கள், கடைசி வரைக்கும் பீச் தான். ஸோ இங்கேயும் ஒரு ரெசார்ட் இருக்குது, அப்படியே மேலே போகலாம். வேறு என்ன வியூஸ் கிடைக்குதோ அதை நான் அப்படியே காமிக்கிறேன். டாப்பு இங்கேருந்து நம்ம திருப்பி அவ்வளோ தூரம், அது வரைக்கும் நடந்து போகலாம். ஸோ நடந்து போனோன்னா ஒரே பாதை தான். நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வர்க்கலாவுக்கு ஒரு பீச் கட் ஆகும், அதுக்கப்புறம் கிளிஃபுக்கு ஒன்று கட் ஆகும்ன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு ஒரு ஜங்ஷன் கட் ஆகிறது ஒரு ஒரு பீச் கனெக்ட் ஆகுது. They come out at night, but we're still looking for signs. When I wake up,